இந்தியாவின் பிரபல தொலைக்காட்சியான சரிகமபா லிட்டில் சாம் நிகழ்ச்சியில் மலையக குயில் அசானி கலந்து கொண்டிருக்கின்றார். அதாவது அவருடைய ஊர் மக்கள் அனைவரும் பணம் சேர்த்து அசானியையும் அசானியினுடைய அப்பாவையும் இந்தியாவுக்கு அனுப்பி வைத்தது மட்டுமல்லாமல் இந்த நாள் வரையிலும் தொடர்ந்து தங்களுடைய ஆதரவை அசானிக்கு வழங்கி அசானியை கொண்டாடி வருகின்றனர் என்றே சொல்லலாம். இந்த வாரம் நடைபெற்ற ரெட்ரோ ஹிட் ரவுண்டில் சிறப்பு விருந்தினர்களாக இசையமைப்பாளர் சந்தோஷ் நாராயணன் மற்றும் ராகவா லாரன்ஸ் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர். இதில் அசானி அழகி உன்னை ஆராதிக்கின்றேன் என்ற திரைப்படத்தில் இடம்பெற்ற நானே நானா யாரோ தானா என்ற பாடலை பாடி அசத்தி இருந்தது மட்டுமல்லாமல் நடுவர்களிடமும் பாராட்டை பெற்றிருந்தார். அது மட்டுமல்லாது இந்த மேடையில் நெகிழ்ச்சியான சம்பவம் ஒன்றும் நடந்தேறி இருந்தது. அதாவது 4 மாதங்களின் பின்னர் அசானியினுடைய அம்மா மலேகத்திலிருந்து அசானியை பார்ப்பதற்காக இந்தியாவுக்கு வந்திருந்தார். இதனால் அந்த அரங்கமே நெகிழ்ந்து போயிருந்ததை காணக்கூடியதாக இருந்தது. இதில் ஒரு நல்ல விடயம் என்னவென்றால் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டிருந்த ராகவா லாரன்ஸ் அவர்கள் அசானிக்கு தேவையான எந்த உதவியையும் தான் செய்வதாகவும் எதுவென்றாலும் தன்னிடம் கேட்குமாறும் அது மட்டுமல்லாது மலேக மக்களுக்கு தேவையான எந்த உதவியையும் தான் செய்வதாகவும் அந்த மேடையில் தனது கருத்தை பதிவு செய்துள்ளார். இசையமைப்பாளர் சந்தோஷ் நாராயணன் அவர்களும் மலேக மக்களின் கஷ்டத்தை பதிவு பண்ணியிருக்கின்றார். இலங்கை அரசும் இதை பற்றி கண்டுகொள்ளவில்லை என்றும் தெரிவித்துள்ளார். இது எப்படியாயினும் மலேக மக்களின் முயற்சி வீண் போகவில்லை. அசானியால் மலையகத்துக்கு விடிவு காலம் பிறந்திருக்கின்றது என்றே சொல்லலாம்.